அப்புறம் அந்த ஃபீலிங்கோட நம்ம அட்டாச்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே இன்னைக்கு அந்த அம்மா ஒன்றுதான், அது தூக்கமா இருந்தாலும் ஒன்றுதான் சொல்லி இன்னும் சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு எந்த வேலையுமே நம்ம எந்த பகுதியுமே நம்ம எந்த பகுதியாகவும் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து நமக்கு சம்பவம் இல்லாத பகுதியா பாப்பம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி அது நம்ம வீட்டில் நடக்கிற மாட்டா எடுக்கக்கூடாது, அது இல்லாத மாட்டா எடுத்துக்கலாம். அந்த சைக்கலாஜிக்கலில் பொறுத்த அளவில் அமைதியும் ஒன்று தான், மனசும் ஒன்று தான். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கோம், ஜூரிசிஷன் ஜூரிசன் எடுக்கக்கூடாது. அவன் நினைக்கிறோம்னா அமைதியான உடனே நம்ம ஜூரிசிஷன் வளர்ந்துட்டு பார்க்கணும். அது வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும்போது வேற ஜூரிசிஷனுக்கான பொண்ணு நினைக்கிறோம், ரெண்டுமே நம்ம ஜூரிசிஷன் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். அது போகலும் நடக்கும், அது ஏதோ வகையில் நம்ம மனசு ஏதோ கண்டிஷனில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது போக ஒருத்தான்னு சொல்லி சொன்னால் நேச்சுரலாகவே அது எதுனாலுமே சீக்கிரம் போயிடும், வரத்தான் செய்யும், வராமலே இருக்காதுன்னு சொல்லலாம் பண்ண முடியாது. அது போயிட்டு அது வந்துடும், வந்தது போயிடும். வரைகிறதுக்குள்ள டைம் வந்து கொஞ்சம் போராட்டம் இல்லைங்கும் போதே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சிலருக்கு வந்து சூழ்நிலையை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கும். சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அது சம்பந்தமாக ஏதாவது சில ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். சூழ்நிலையினுடைய நிர்வாகம் தான் அதில் இதை மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மட்டும்தான் நமக்கு அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது, அது சம்மந்தமாக நம்ம திங்க் பண்ணலாம், அது சம்மந்தமாக என்ன பண்ணலாம் கரெக்டுங்கிறத முடிக்கும். இது நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம இது எப்படி பண்ணனா சரியா இருக்கு, மனசு அமைதியாக இருக்கும், எப்படி பண்ணால் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி இது சம்மந்தம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, அது வேலையே இல்லைன்னு முடிச்சுட்டு அதை முடிச்சிடலாம். கொஞ்சம் அவனை வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதில் நம்ம எப்படி பண்ணனா ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறோம்னா சரியாக இருக்கும். சில இது முடியவே முடியாதுன்னா அதை முடியாதுன்னு சொல்லி அங்கேயும் அவன் கேட்டேன், இங்கே மேலே அவங்க பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியும் பண்ணியாச்சு எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு அப்படின்ட்டு இருக்கு. அதுதான் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது, அதில் நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கண்டு கேட்க மாட்டாங்க. உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டருடைய இயல்பே அதுதான், எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டப்ப கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க எந்த பிரச்சனையுமே வந்து தன்னுடைய சக்தியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது செஞ்சு அவங்களோட போயிட்டே இருப்பாங்க, எதுலையுமே ஸ்டக்கப் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டா நம்ம எல்லாம் சொல்லலாம் நம்ம எல்லாத்தையும் அணங்கட்ட முடியாது. ஏன்னா வாழ்க்கையில எப்பயோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் வரவங்கிட்ட எடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு அதை போயிட்டு தான் இருக்கும். அது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுங்கிறது அது தனி கலைமை, அதுக்கும் இங்கே இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மட்டும் படிக்கிறது மூலமா என்னன்னு சொல்லி சொன்னா மனசை கம்ப்ளீட்டா புறக்கணிக்கிறது மட்டும்தான் நம்ம பண்றோம். அது எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுலாம் நமக்கு கிடையாது. ஹேண்டில் பண்றதா இருந்தாங்கன்னா அது வேற விஷயம், அது நம்ம ஹேண்டிலே பண்ணலை, கம்ப்ளீட்டா வித்ரா பண்ணிடுறோம். நமக்கு வேலை இல்லைன்னு வித்ரா பண்ணிடுறோம். வெளியே உலகத்தில் அவங்க வித்ரா பண்ண முடியாது, அங்கே நம்ம பார்ட்டிசிபேட் தான் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது அது இப்போ நம்மளை விட கூட அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்டால் என்ன கூட கொஞ்சம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து தெளிவடைஞ்சவங்கிட்ட போய் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு வேலையை கம்பெனி நிர்வாகம் பண்ணுறது, ஒரு டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிறது, அந்த லைனில் உள்ளவங்ககிட்ட அதை எப்படி எடுத்துக்கிறது ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்க அந்த டெக்னிக்ஸெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அங்கே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து வெளியே உள்ளதெல்லாம் நம்ம டீல் பண்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அங்க வந்து எல்லாருக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது வெளியே உள்ளதை வந்து நீங்க என்ன கொஞ்சம் தெளிவான உங்க அணுகுமுறை எப்பவுமே வந்து கோபமே வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க அணுகுமுறை முழுக்க வெளியே மட்டும்தான் இருக்கும் பொழுது அதை எப்படி டீல் பண்றதுங்கிறது அவங்க தோணும். கோபம் வராமல் எப்படி பார்த்துக்கணும், பயம் வராமல் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம தோணும் இப்போ பொறுத்த அளவில் ரியாக்ஷனை பற்றியே நம்ம எந்த மைண்ட் மைண்டும் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டா அது நம்ம கையில் இல்லை, அது அதுதான் வரும் சொல்லுவோம். நம்ம பொண்ணு விட்டுட்டோம் கவனம் எக்ஸ்டர்னலில் உள்ள வேலைகளில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நமக்கு ஒரு உணர்ச்சி வந்தாலும் இந்த உணர்ச்சியை வெளியே உள்ளவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு ஒழுங்காக பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத டென்ஷன் வந்திருந்தோம்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தமிழர் கூட பேசுனாங்களோட தொடர்பு ஜேகேல வந்து அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் கிடையாது, அது பத்து வருஷம் தான் தொடங்க முக்கியமே கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் முக்கியம்.
மோசமான எஃபெக்டா இருந்தாலும் ஓகே இயற்கையான நிலையே அதுதான். நாம வந்து அது தொந்தரவு பண்றமா பண்ணலையாங்கிறது நம்ம வந்து அதை ஒண்ணு குடிச்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம அப்பதான் உள்ளக்கி பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே அது தானா அந்த நிலையில தானே இருக்கு. நம்ம ஆர்டிபிஷியல் நிர்வாணம் இல்லை லிபரேஷன் இதெல்லாம் நாமளா கிரியேட் பண்ற நல்லது இல்லை. நாமளா கிரியேட் பண்ணா திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அது இயற்கையான நிலையா இருக்கிறதுனாலதான் அது வந்து அது நம்ம அதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்றது. இயற்கையான நிலைதான் உண்மையான நிலையா இருக்க முடியும். நாமளா கிரியேட் பண்ணோம் சொன்னா அது நம்ம திரும்பி திரும்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். நாம ஒரு வேலை கிரியேட் பண்ணாலே அது நம்ம வந்து போயிட்டே எல்லாம் இருக்கும். மனசளவுல நம்மளுடைய எல்லா வேலைகளும் தானா நடக்கணும்னு சொல்றாங்க. அது எப்போ பார்த்துமே நம்மளே பார்த்து கிடையாது. அதுக்குள்ள எப்படி வேணாலும் இயங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவன் நினைச்சாலும் கண்ட்ரோல் வந்து விடுபட நினைச்சாலும் என்ன பண்ணாலும் சரி எல்லாமே தானா நடக்குதுன்னு சொல்லி விட்டாச்சுன்னா அங்க நமக்கு எங்க வேலை கான்சியஸா இந்த வேலையிலுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யாதபடி நோ ரீதியான இயக்கங்கள் எல்லாமே தானா நடக்கிறதாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எங்க வேலை. நாமளா செய்யற வேலையெல்லாம் வெளியே தான் செய்யறோம். சைக்கலாஜிக்கலா நாமளா செய்யற மாதிரி நினைச்சாலுமே கூட அது தானா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நாமளா நமக்கு எந்த வேலையே கிடையாது. இருக்கிற மாதிரி நம்ம ஒரு நாமளாச்சுற மாதிரி நினைச்சுக்கிற மாதிரியே அதுவுமே கூட தானா எடுக்கிற மாதிரி தான் ஏதோ வகையில நிர்பந்தப்படுத்திக்கிறோம். நம்ம வந்து நம்ம நாமளே நிர்பந்தப்படுத்தி நாமளே அதை இது பண்ணிடுறோம். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பொறுத்தவரை அது ஏற்கனவே தானா தான் நீங்களுக்கு. ஆமா அந்த மாதிரி எடுக்க வேண்டியது. அந்த மாதிரி இப்ப இது வந்து நம்ம கான்சியஸா நம்ம சிலதுக்கு செயல்படும் பொழுது நாமளா தான் முடிவு பண்ணி செயல்படுறோம்ங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். ஹாஸ்பிட் பண்ற மாதிரி நாமளா முடிவு எடுத்து செய்யற மாதிரி செஞ்சாலுமே கூட சைக்கலாஜிக்கலா உள்ள ஆஸ்பெக்ட் பொறுத்தவரை அது தானா செயல்படுற மாதிரி அதான் அது வந்து சரியாகும்.